ஒரு பகுதி இப்போ அவரை வந்து அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட நம்ம பழகினதில்லை, அதனால் என்னென்னு தெரியாது. சங் பரிவாருடைய வளர்ச்சியோடு சேர்ந்து தான் ஒருத்தரோட ஒருத்தர் வெறுப்பாக இருக்கிறது, அது மொழி சார்ந்து மதம் சார்ந்து அப்படி வருது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடியா ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் பேசுகிறதுக்கு முன்னாலேயே இந்தியாவில் வந்து பெருவழிகளில் பொது வழிகளில் விவாதம் நடந்து கொண்டே இருந்தது. இப்போ வந்து இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பது பல பேர் இந்தியாவினுடைய பெருமைன்னு சொல்லுவாங்க, அது பெருமை தான். ஆனால் அதை விட முக்கியம், இந்தியாவுக்கான அடிப்படையே அதுதான். வேற்றுமையை ஏற்றுக்கொண்டதால் தான் இந்தியாவில் ஒற்றுமை என்பதே ஏற்பட்டது, இந்தியா என்பதே உருவாக்கப்பட்டது, இதை அங்கீகரித்தாங்க. இதை ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்க முடியும். ஒன்று வந்து இதை நான் வெறுமனே சொமேட்டோ அப்படின்னு மட்டும் நான் நிறுத்தலை, அதை தாண்டி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்தியாவினுடைய இந்தியாவை வரையறுக்கிற போது அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா வந்து மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரையறுக்குது. அது இமய முதல் குமரி வரை அல்லது திரிபுரா முதல் குஜராத் வரை அப்படியெல்லாம் வரையறுக்கல, அது வந்து தெளிவாக மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரையறுக்கும். மாநிலங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வருகிற போது அதை வந்து மொழிவாரி மாநிலங்கள் என்று வரையறுக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், 1956 அந்த மொழிவாரி மாநிலங்களை அமைப்பதற்கான குழு ஒன்றிய அரசால் அமைக்கப்படுது. அப்போ வந்து குஜராத்தையும் இப்போ இருக்க குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் சேர்த்து மும்பை வந்து தலைநகரமாக இருக்கும் என்று அறிவிக்கிறாங்க. அதை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் 166 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்து போகிறார்கள். ஒரு சாதாரண எண்ணிக்கை இல்லை பார்த்துக்கணும். அப்போ எனவே இந்த ஐடியா ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பித்ததே என்னன்னா, இந்த வேற்றுமையை அங்கீகரித்தால்தான் இந்த ஒற்றுமை ஏற்படும். நீயும் நானும் அவரவராக இருப்போம், ஆனால் நாம் இருவரும் இந்தியராக இருப்போம். இதில் ஏற்படுகிற எந்த பாதிப்பும் இந்தியா என்கிற இந்த தேசத்தின் ஒற்றுமையை பாதிக்கும். அது சமீப காலமாக, அதாவது வந்து இவர் சொமேட்டோவில் இருக்கிற ஒருத்தர் அப்படி பேசியிருந்திருக்கலாம். பட் கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரி நடத்துகிறதில் ஒரு கூட்டத்தில் இருந்து அதனுடைய செக்ரட்டரி இந்தி தெரியாதவங்க வெளியே போங்கன்னு சொல்கிறதோ, அல்லது இந்தி பேசாத மாநிலங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கு இந்தியிலேயே கடிதம் எழுதுவதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க முடியும். குறிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, ஜொமேட்டோவோட நிறுவனர் அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாலரன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு, இது வந்து சகிப்புத்தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து அவர் முன்வைக்கிறாரு. இது ஒரு சின்ன விஷயம், அதை நீங்கள் பெருசாக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் வந்திருக்கிறது ஒரு சின்ன சின்ன அது பையனோ பொண்ணோ அது தெரியல, அவங்க வந்து இன்னும் அந்த ரிலீஜியனோட அந்த சென்டிமெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியல. நாராயம் எனக்கும் அது தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ஒரு இவ்வளோ பெரிய நிறுவனத்தோட ஃபவுண்டர் வந்து அது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்படி பப்ளிக் ஃபோரத்தில் முன்வைக்கிறதும் ஒரு பிரச்சனை தானே, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உண்மையில் நான் வந்து சில விஷயங்களுக்கு சகிப்பின்மை அவசியம் என்று நான் சொல்லுவேன். அநியாயங்களுக்கு எதிரான சகிப்பின்மை மட்டும்தான் நியாயங்களுக்கான போராட்டத்தை கொண்டு வருது. எனவே பொதுவாக சகிப்பின்மை அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. கரெக்டு, ஒரு மொழி பேச தெரியாதவர்களின் மீது இன்னொரு மொழியை திணிப்பது என்பதன் மீது சகிப்பின்மை அவசியம் என்று நான் கருதுகிறேன். உண்மையில் சொல்லப்போனால் இதில் பெரிய குற்றவாளி அந்த கோஃபவுண்டர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, சகிப்பின்மை இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறாரு. ஆமாம், சகிப்பின்மை கூடாது என்று நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்குங்க, அடிமைத்தனத்திற்கு எதிரான சகிப்பின்மை தான் விடுதலைக்கான போராட்டத்தின் ஆரம்ப புள்ளி, மறந்துடாதீங்க. அநீதிக்கு எதிரான சகிப்பின்மை தான் நீதிக்கான போராட்டத்தினுடைய ஆரம்ப புள்ளி. எந்த சமத்துவமற்ற நிலைமைக்கு எதிரான சகிப்பின்மை தான் சமத்துவத்திற்கான போராட்டத்தின் ஆரம்ப புள்ளி. எனவே நீங்கள் பொதுவாக வந்து சகிப்பின்மை எதை சகிச்சுக்கணும், அநியாயத்தை சகிச்சுக்கணும்னு அவர் ஒன்றும் பாடம் நடத்த வேண்டியதில்லை. உண்மையில் என்னன்னா, இன்னைக்குத்தான் அது ட்ரெண்டாக இருக்கணும். நேற்று சொன்னது ஒரு சாதாரண விஷயம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர், அவர் வந்து அவர் பலருக்கும் அப்படி இருக்கும். ஆனால் அதுக்கு வியாபார நோக்கத்திற்காக அவர் நல்லா பேலன்ஸ் பண்ணுறாரு. எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு, வியாபார நோக்கத்துக்காக ஒன்று சொல்கிறாரு, நாங்கள் தமிழர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒன்றை ஒரு 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 கஸ்டமர் கேர் சென்டர் இதில் கோயம்புத்தூரில் ஆரம்பிக்க போகிறோம், அப்புறம் உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கா, இவரை வேலையை விட்டு நீக்கிடுறோம். இது ரெண்டையும் சொன்னார். இது ரெண்டும் அவருடைய வியாபாரத்துக்காக சொன்னார்.
மூணாவதும் அவரோட வியாபாரத்துக்காக ஒன்று பண்ணார். அது என்னென்னா, இந்தி தெரிஞ்சவங்களை வேலையை விட்டு நீக்கிட்டால் இந்தி பேசுகிற பகுதியில் மாற்ற பிரச்சனை வரும் என்பதற்காக. இல்லை இல்லை, நீ பேலன்ஸ், அதாவது அது பேலன்ஸ்டுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை என்று தான் நான் சொல்வேன். ஏன்னா உடனடியாக கொந்தளிக்கிறத நிப்பாட்டணும், அப்போ டிஸ்மிஸ் பண்ணும். அப்புறம் அது வரும்ல, அப்போ கூட அவரை பொறுத்தளவில் அவருடைய சொந்த கருத்தாக என்ன இருக்குன்னா, இவங்கெல்லாம் டாலரன்ஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுதான் டேஞ்சர் என்று நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து வியாபாரத்துக்காக கூட உங்களுடைய அடிப்படையான கருத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று நீங்கள் வந்து ஒரு விதமாக வேஷம் போடுறீங்களே தவிர, அடிப்படையில் அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இது பெரிய மொழி சின்ன மொழின்லாம் இல்லை. பத்து பேர் பேசுகிற மொழியாக இருந்தாலும் சரி, அதற்கும் அந்த மக்களுக்கும் அந்த மொழிக்கும் உரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து நான் பாரம்பரிய மொழி, நிறையா பேர் பேசுகிற மொழி, எனவே நீ ஏற்றுக்கொள், எனவே நான் திணிக்கிறேன், திணிப்பு என்று எது வந்தாலும் அதற்கெதிரான சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்துவது மனிதனுடைய அடிப்படையான உரிமை. அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் நடப்பில் இருக்கக்கூடிய அநியாயங்களின் மீதான சகிப்புத்தன்மை தான் நாகரிகத்தை நோக்கி வந்திருக்கிறது. தவிர சகித்து கொண்டே இருந்திருந்தோம் என்றால் அநாகரிக கட்டத்தில் தான் இருந்திருப்போம். நேதாஜி வெங்கட்ரமன் சார், ஒரே ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை, தமிழர்கள்லாம் ஆங்கிலம் கூட ஒழுங்காக கற்றுக்கலை, கரெக்டு. இந்த மும்மொழி கொள்கை இருக்கிற எந்த ஊரில் தமிழ், மலையாளம் அல்லது கன்னடம் அல்லது தெலுங்கு அல்லது வேறு மொழி எங்கேயாவது கற்றுக்கிட்டு இருக்காங்களா? நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, நீங்கள் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் 66 லட்சம்தான்னு ஏதோ கணக்கு சொன்னீங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஹிந்தி படிக்கிற மாநிலங்களில் எத்தனை சதவீதத்துக்கு அவங்க கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்காங்க? நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? சரி, ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயம், அதை முடிச்சிட்டோம், அவருடைய வாதத்தை முடிச்சிட்டோம், அவருடைய வாதத்தை முடிச்சிட்டோம், முடிச்சிடலாம். நீங்கள் அதாவது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். லிட்ரஸி ரேட்டில் இந்தி பேசுகிற மாநிலங்கள் இந்தி பேசாத மாநிலங்களுக்கு இணையாக எங்கேயாவது வந்திருக்கா? நாங்கள் ஈவன் இந்தியை நீங்கள் இருக்கிற மாநிலத்திலேயே சொல்லி கொடுக்காம இன்னொரு மாநிலத்தில் கொண்டாந்து திணிக்கணும்னு எதுக்கு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. இந்தியை கற்றுக் கொடுப்பது தான் நோக்கம் அப்படின்னு சொன்னால், எழுத படிக்க கற்றுக் கொடுக்கறது யாரு கொடுக்கணும்? இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்துருக்கணும்ல. மூணாவது விஷயம், இந்த தமிழ்நாட்டில் இருந்து அதனுடைய பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி யூரோப்பில், மிடில் ஈஸ்டில், அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்களுடைய சதவீதமும் இந்தி பேசுகிற மாநிலங்களில் அவங்க மக்கள் தொகை அதிகமாக தான் இருக்குது, அந்த சதவீதமும் எப்படி இருக்குன்னு நீங்கள் என்றைக்காவது கம்பேர் பண்ணியிருக்கீங்களா? அப்படி நீங்கள் பேசுகிறதே கிடையாது ஆக்சுவலாக. எனவே நீங்கள் தான் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தாண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்களே தவிர, அதை மாநில அரசு, மாநில அரசு எப்படி இருக்கு பொறுப்பாகவே கேட்டதுக்காக தான் தமிழ்நாடு அரசு சொன்னேன். ஏன் தமிழ்நாடு அரசு சொன்னேன்னா, இங்குதான் இருமொழி கொள்கைகள் இருக்கு, அதனால தமிழ்நாடு அரசு சொன்னேன். மற்ற மாநிலங்களில் மும்மொழி கொள்கை இருக்கு, அவங்களுடைய சொந்த லாங்குவேஜ் ஆங்கிலம் மற்றும் இந்தி மத்திய பிரதேசத்துல மூணாவது மொழி என்ன சார்? அதை சொல்லுங்க சார். ரொம்ப சிம்பிள் சார், மும்மொழி கொள்கையில மாநில மொழி ஆங்கிலம். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நான் ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். இல்ல இல்ல இல்ல, உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல ஆங்கிலம் சொல்லி தர்றாங்க, இந்தி சொல்லி தர்றாங்க, மூணாவது மொழியா என்ன சொல்லி தர்றாங்கன்னு நான் கேட்டேன். அது மூணாவது மொழி சொல்லி தர்றாங்கன்னு நீங்க சொல்றீங்களே தவிர, என்ன மொழி சொல்லி தர்றாங்கன்னு இப்ப அவங்க மும்மொழி கொள்கையில ரொம்ப சிம்பிள், மும்மொழி கொள்கை என்ன சார், ஒரு மொழி கொள்கை என்ன சார், மாநிலம் சார்ந்த மொழி, அடுத்தது இணை மொழி ஆங்கிலம், மூன்றாவது எந்த மொழி வேணாலும் போதாமே. அதான் எந்த மொழின்னு கேட்கிறேன் உங்களுக்கு, எந்த மொழி கற்றுக் கொடுக்கிறாங்க?
மும்மொழிய ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு மூணாவது மொழிய சொல்லி கொடுக்காம இருக்கிறதுக்கு பேரு மோசடி. தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர்களே இல்ல, தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு கேந்திர வித்யாலய ஆசிரியர்களே இல்லாம நீங்க ஹிந்திய கண்டிப்பா கத்துக்கணும் அப்படிங்கற அங்க பிரஷர் போடப்படுது. அப்ப இங்க என்ன பாக்கப்படுது? ஹிந்தி திணிக்கிறதா தானே பாக்கப்படுது? கேந்திர வித்யா பள்ளிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேந்திர வித்யா பள்ளிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர்களே இல்ல சார். ஓகேவா? இங்க வந்துட்டு ஹிந்தியை வந்து நீங்க கண்டிப்பா கத்துக்கணும் அப்படிங்கிற அங்க பிரஷர் வந்து மாணவர்கள் மேல போடப்படுது. தமிழ்நாட்டுல எங்க பள்ளிகள் தானே தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கிறத விட்டுட்டு வேற என்ன வேலை இருக்கு? இப்ப நீங்க மாநில அரசாங்கத்தை குற்றம் சொல்றீங்களா? மத்திய அரசாங்கத்துக்கு எப்ப நீங்க குற்றம் சாட்டுவீங்க இந்த விஷயத்துல? என்ன பேச விட்டுங்கம்மா? கார்த்தி காப்பாத்துங்க, கார்த்தி காப்பாத்துங்க. பாலாஜி சார், பாலாஜி அன்பார்லிமெண்டரி வேர்ட் யூஸ் பண்ண கூடாது. இது ஒரு பொது பொதுவான ஒரு தடத்துல இந்த மாதிரி பேசுறது தப்பு. நாங்க வந்து அப்புறம் மியூட் பண்ண வேண்டியது வரும். தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. இல்ல பாலாஜி, பாலாஜி மன்னிப்பு கேட்க வேண்டும். பாலாஜி மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னங்க நீங்க பொது வழியில யார வேணாலும் இப்படி பேசுவீங்களா? நன்றி சார் நிச்சயமா. நம்ம ரகு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போகலாம். ரகு, அதாவது வந்துட்டு நீங்க இப்ப மாணவரா இருக்கீங்க, முன்னால ஜொமேட்டோல ஒர்க் பண்ணியிருந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் அங்க தரப்படுது? ஒரு கஸ்டமரை அணுகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த நிறுவனத்தினால் தரப்படுது, இல்ல அதெல்லாம் பயிற்றுவிக்கப்படுறதே இல்லையா? சொல்லி தருவாங்க, அதாவது வந்து ஆன்லைன்ல சொல்லி தருவாங்க, ஸ்கில் படி சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எந்த விஷயம் இருக்காது. எங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்கு, லாங்குவேஜ் இஷ்யூஸ் நாங்களே பட்டிருக்கோம். இப்ப நாங்களே கஸ்டமர் கேர் பண்ணும்போது அங்க அவங்க ஹிந்தியில தான் பேசுவாங்க, இல்ல அதர் லாங்குவேஜ்ல பேசுவாங்க. எங்களுக்கு அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. என்ன, இப்ப நாங்க இருந்தப்ப அது வெளியில வரல, இப்ப அது வெளியில வந்திருக்கு. அவ்வளவுதான். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இங்கிலீஷ் மட்டும் யூஸ் பண்றாங்கன்னா அது வேற விஷயம். நீ இங்கிலீஷ் ஹிந்தி சேர்த்து கொண்டு வரும்போது இங்க பெரிய சிக்கல் ஆயிட்டு இருக்கு. பிளஸ் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ். இங்கிலீஷ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் யூ இஸ் நாட் ஈவன் பிரிங்கிங் ஹிந்தி, பரவாயில்ல, பட் தமிழ் 100% கொண்டு வந்தாகணும். 100% தமிழ் இன்க்ளூசிவா இருக்கணும். அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. நீங்க அர்லியர் க்வெஸ்சன் கேட்டீங்க, கவர்மெண்ட் அது கொண்டு வரணுமா இல்லையான்னு. கண்டிப்பா கவர்மெண்ட் அதுக்கு இன்டர்வென்ஷன் எடுத்து, கவர்மெண்டோட வேலை அது. கவர்மெண்ட் தனியார், ஒரு தனியார் நிறுவனத்துல கவர்மெண்ட் வந்து இது மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கற தலையிட கொடுக்க முடியுமா? பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸா இருக்கட்டும், பேங்க்ஸா இருக்கட்டும், ஆர் மேபி பிரைவேட் என்டர்பிரைசஸ். ஆப்வியஸ்லி நேம் போர்டுக்கு ரூல் இருக்குல்ல. நான் பேர் போர்டு வச்சேன்னா, ஒரு போர்டு வச்சா நான் தமிழ்லயும் வச்சாகணும்.
இட் இஸ் அ வெரி சிம்பிள் ரூல் லெட் அஸ் ஹோப் தட் எவ்ரிஒன் வில் ஃபாலோ இட் அப் அண்ட் ஃபார் ஒன் சிம்பிள் திங் ஐல் டெல் யூ ஐல் டெல் டு திஸ் ஹோல் ஆடியன்ஸ் இங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் த ரைட் விங் ஆல்வேஸ் இஸ் புஷிங் சம்திங் வென் இட் கம்ஸ் டு நேஷனல் க்வெஸ்சன் லெட் அஸ் பி வெரி கிளியர் வித் தமிழ்நாடு எஜுகேஷன் இண்டைசஸ்ல எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உமன் என்ரோல்மெண்ட்ல கேர்ள்ஸ் என்ரோல்மெண்ட்ல அங்க இருக்கிற ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க யூபி கூட எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா இது இந்த டிபேட்டுக்கு எப்படிதான் சிரிப்பாராம என்னத்த பண்றது யூ நோ இட்ஸ் சச் எ பிக் ஜோக் பீகார் யூபி ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் தேர் லெட் அஸ் டேக் த ஹோல் பாப்புலேஷன் அண்ட் சி ஹவு மச் ஆர் எஜுகேட்டட் தேர் லெட் அஸ் டேக் டாக் பர்சன்டேஜஸ் இட் இஸ் அபிஸ்மலி லோ You cannot even compare Tamil Nadu's education, Kerala's education, North Indian education. சரி பாக்கி அவர்கள் கிட்ட போலாம் அப்படினு பார்க்கறேன் சார் அதாவது தமிழக இளைஞர்கள் வந்துட்டு படிச்சிட்டாங்க சார் போய் ரோட்ல வந்துட்டு அது பாலம் கட்டணும்னு போய் இடின்னு சொன்னா அவங்க உடல் அளவுல உழைக்க கூட தயாரா இல்ல அவங்க வேற லெவல் போயிட்டாங்க அடுத்தடுத்த லெவல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவே நம்ம எடுத்துக்கலாம் இப்ப வந்துட்டு இங்க வட மாநிலத்துல இருந்து உழைக்க வரவர்கள் இங்கேதான் வராங்க அப்படிங்கிற பட்சத்துல ஹிந்திய வந்துட்டு நீங்க வந்து கத்துக்கணும் ஒரே மொழி ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு அந்த ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படுறதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு நீங்க ஒரே தேர்தல் ஒரே அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம மொழியை பொறுத்த வரையில் நம்ம ரொம்ப ஒரு இமிச்சூடு டிபேட்ல தான் நாம்னா இதை சொல்லலை பொதுவாகவே அதாவது இனி எதிர்காலம் எப்படி இயங்கும் என்றால் கணிப்பொறி தான் இந்தியாவை இணைக்கப் போகிறது இந்தியாவுக்கு ஒரு இணைப்பு மொழியே தேவையில்லை என்ற ஒரு காலம் உருவாகப் போகிறது நீங்கள் ஒரு சின்ன மொபைல் இன்றைக்கி மொபைல் வச்சுக்காத ஆளே கிடையாது நீங்கள் உங்கள் மொழியில் பேசுங்க என்னோடய மொபைலில் என் மொழியில் எனக்கு தெரிந்த எனக்கு பரிச்சயமான மொழியில் தான் அது இப்போ வெளிப்படப் போகிறது இது இதற்கான காலம் வெகு தூரம் இல்லை இப்போதே வந்துவிட்டது நான் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவங்கெல்லாம் பீகார்லேருந்தும் ஒரிசாவிலேருந்தும் மணிப்பூர்லேருந்து மேகாலயாவிலேருந்து இங்கே ஹோட்டலை டேபிள் துடைக்கிறவன் சர்வ் பண்ணுறாங்க இல்லையா அவங்க தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள் தமிழ் பேசுகிறார்கள் இது வந்து பிழைப்பு ஒரு மொழியை கற்றுத்தானே சார் ஆகணும் இங்கே வந்து தமிழ் மக்கள் தமிழ் மக்களோட என்னுடைய வாரத்தை நிறைவு செய்திருக்கிறேன் நீங்கள் எந்த இடத்தில் செல்கிறீர்களோ அந்த மொழியை கற்றால்தான் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பிழைப்பு செல்லுபடியாகும் என்ற யதார்த்தத்தை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஒரு கொஞ்சம் பின்னாடி போயிட்டு மறுபடியும் வந்துடுறேன் ஜொமேட்டோ இஷ்யூவில் கூட அவனுக்கு இங்கே வியாபாரம் ஆகணும்னா தமிழ் தான் அவனுக்கு பிரதானமாக இருக்கும் கால் சென்டர் கூட ஆரம்பிக்க போகிறதா நீங்கள் அவன் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து எல்லோரும் விமர்சனம் செய்தார்கள் அது சகிப்புத்தன்மையை தவறாக புரிந்து கொண்டோம் என்று நான் என்னுடைய வாதத்தை முன்னே ஏற்கனவே வைத்தேன் அதில் என்ன சொல்கிறாரு கோயம்புத்தூரில் ஒரு கால் சென்டர் ஆரம்பிப்பார் அந்த கால் சென்டரில் தமிழ் தான் இருக்க போகுது இந்தி இருக்க முடியாது இந்திய மட்டும் இல்லை எந்த பிறமான எனக்கு எந்த மொழி வசதியாக இருக்கிறதோ அந்த மொழியில் நீங்கள் பேசும்போது தான் என்னிடம் உங்களுடைய ப்ராடக்ட் அல்லது ஒரு உற்பத்தி ஆகிற பொருள் விற்பனை செய்ய முடியும் என்கிற காரணத்தினால தான் இன்றைக்கு டிஜிட்டல் உலகத்தில் தமிழ் மேலோங்கி இருக்கிறது எப்படி ஏனென்றால் டிஜிட்டல் உலகத்தை தமிழர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் தமிழில் கல்வி தமிழர்கள் அதிகமாக கல்வி கற்றுகிறார்கள் தமிழர்கள் டிஜிட்டல் உலகத்தில் நுழைந்து விட்டார்கள் என்பதனால தமிழ் மொழி அதிகமாக இருக்கிறது கணிப்புறையிலே தமிழ் மொழி தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இதெல்லாம் உலகத்தில் எல்லாருமே தெரியும் உலகளாவிய மொழியாக தமிழ் ஆகிவிட்டது இது இந்த நிலையில் இது இன்னும் புரிந்து கொள்ளாமல் பிற்போக்குத்தரமாக பேசுவது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே சமயத்தில் வேறு சில வாதங்களை முன்வைத்து விடுகிறேன் எனக்கு நேர அவகாசம் இருக்குமான்னு தெரியல தமிழ் மொழியை எழுதவும் சரியாக பேசவும் தெரியாத காலத்தை நோக்கி நாம் நமர்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு என்ன கேட்டீங்க நான் பள்ளிக்கூடம் தான் சொல்லுவேன் ஸ்கூல் வராது அடுத்த ஜென்ரேஷன் ஸ்கூல் தான் வரும் அக்செப்ட் செய்தீர்களா சென்ட் செய்தீர்களா அப்படின்னு நான் வர்றாங்க நான் சென்டெல்லாம் பண்ண மாட்டேமா அனுப்புவேன் அப்படின்னு ஆக என்னால் தமிழ் நான் ஏழு நாடுகளுக்கு இருக்குது அது வேற ஆங்கில மொழிகள் இல்லை நீங்க சொல்றது இது டிபேட்டாவே பண்ணலாம் சார் அதாவது வந்து தமிழ் இங்கிலீஷ் அது வந்து இன்னொரு டிபேட்டாவே நம்ம பண்ணலாம் இல்ல இல்ல அது அது தமிழ் மொழியினுடைய கேள்வி என்னன்னா இங்க ஹிந்தி திணிக்கப்படுகிறது தொடர்ந்து வந்துட்டு நம்ம அமித் ஷா அவர்களே சமீபத்துல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஹிந்தியை வந்து அன்றாடம் இந்தியர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதை பத்தி தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸோ இந்த கட்சியோ அந்த கட்சி இல்ல வடநாட்டவர்களின் ஆதிக்கம் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற வரையில் இந்தி தான் இருக்கும் இல்ல சந்தேகமே கிடையாது அதாவது வந்துட்டு இவர் வந்து ஜியாகிரபிக்கல் தான் காரணம் அது அதிகார வர்க்கம் அங்க இருக்கவங்க தான் அதிகமா இருக்காங்க ஸோ அவங்களோட ப்ரெஷர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு இல்ல இல்ல அதாவது இந்த மாதிரி மொழி குறித்த ஒரு 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 வெறி கொண்ட பார்வை வந்து இப்போ மட்டும் இல்லை ஈவன் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் ஹிந்துஸ்தானி தெரியாதவர்கள் உருதுல அப்போ பேசியிருக்காங்க கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையில் வெளியே போகலான்னு அப்போ பேசினவங்களும் இருந்தாங்க அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் இந்த மொழியை திணிக்கிற ஏற்பாடு என்பது இருந்ததுங்கிறதுலாம் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அதை ஒரு விடாப்பிடியான அஜெண்டாவாக வச்சுருக்கிறது யாருங்கிறது தான் இங்கே கேள்வி அதை சமூகத்துக்குள்ளே கொண்டு போகிறது மொழிவாரி மாநிலங்களை உடைப்பது
அதை அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தரும் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து சார் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன், 1947 August 14 விடுதலைக்கு முந்தின நாள் ஆர்கனைசர் பத்திரிகையில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, யூனிடரி ஸ்டேட் தான், மொழிவாரி மாநிலங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னால் தான் நீங்கள் வந்து மொழிவாரி மாநிலங்களுக்காக 166 பேர் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள், துப்பாக்கி சூட்டில் இறந்தாங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்போது நீங்கள் உத்தரப்பிரதேசத்துலேருந்து உத்தராகண்ட், பீகார்லேருந்து ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசத்துலேருந்து சத்தீஸ்கர், இப்போ கடைசியில் எங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஆந்திர பிரதேசத்தை ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிக்கிறதுக்கு வந்துட்டாங்க, தமிழ்நாட்டில் கொங்கு நாடுன்னு பேசுகிறாங்க. இது எல்லாமே எதோட சேர்ந்தது அப்படின்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டிஃபர் ஆகுறதுல அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. திஸ் இஸ் ஃபேக்ட். அதனால் அதை அப்படி தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, இந்த மொழி குறித்த விவாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போய்கிட்டிருக்கு. இப்போ இந்த ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இப்போ அவர் சொன்னார், ரகு. அதாவது சமீபத்தில் ஹிந்துவில் ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, இந்த ஜிக் எக்கானமியில் இருக்கிறவங்கெல்லாம், ஓலா ஊபர் இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, முறைசாரா நலவாரியத்தில் எங்களை உறுப்பினராக்க வேண்டும்னு கேட்குறாங்க. முறைசாரா நலவாரியத்தில் நாம் இன்னொரு ஏரியாவில் பேசிகிட்டு இருக்கோம், இவங்க பாவம், அந்த சொன்ன பெண்ணோ அதில் வேலை பார்க்குறவங்களோ அவங்க ஐயோ பாவம், அவங்களுக்கு எந்த மொழியும் தெரியாத ஊரில் கொண்டு போய் போட்டால் கூட அவங்க போடுவாங்க. நான் திரும்ப திரும்ப நான் எங்கே வரேன்னா, அந்த மனிதரோடு இல்லை, அந்த மனிதருக்கு இந்த உணர்வை ஊட்டிய இன்றைய வலதுசாரி அரசியல், ரெண்டாவது இவங்களுக்கு உரிய பயிற்சி கொடுக்காத அந்த நிறுவனம், இதை கேள்வி கேட்டால் அவங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொல்கிற அந்த நிறுவனத்தினுடைய தலைவர், இவங்க மேலே தான் எனக்கு கவலை இருக்கே தவிர அவர் பாவம். இப்போ நம்ம ஊரில் இருந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிற யாரும் அங்கே இருக்க உருது மொழிய அரபிய படிச்சுக்கிறாங்களா என்ன, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து முதலாளிகள், மார்க்ஸ் நல்லா சொல்லுவார், அவர் முதலாளித்துவத்துக்கு எதிராக எழுதியிருக்காரு, அதை அடித்து விற்றால் லாபம் கிடைக்கணும்னு அதை அடித்து விற்பாங்க. அதனால் இவர் வந்து நாளைக்கே கூட இது ஒரு பிரச்சனையாச்சுன்னா அவர் சரிங்க தமிழ் வாழ்கன்னு கூட எழுதிட்டு வருவார், பிரச்சனை அது கிடையாது. சகிப்பற்ற தன்மை என்பது சாப்பாடா சாப்பாடு இல்லையாங்கிற பிரச்சனைகளே இல்லை, அது ரொம்ப கேட்டகரிக்கலாக இருக்குது. அவர் இந்த இன்சிடெண்ட்டில் நீங்கள் ஹிந்தி தெரில, ஹிந்தி தெரியாதா அப்படின்னு கேட்டது, ஹிந்தி தெரியாதாங்கிறது பிரச்சனை இல்லை. நான் இப்போ கூட சொல்கிறேன், ஹிந்தி உங்கள் இதை படிச்சிருக்கலாமேன்னு கேட்குறது கூட பிரச்சனை இல்லை, அது நேஷனல் லாங்குவேஜ்னு கேட்கும்போது தான் நீங்கள் இவ்வளவு நாள் நடந்தது. அதாவது நீங்கள் கல்வி சிஸ்டத்தை பற்றி நம்முடைய கல்வி முறையை பற்றி பேசுகிற போது எனக்கு என்ன கவலை இருக்குன்னா, ஒருவேளை இந்தியாவினுடைய தேசிய மொழி ஹிந்தின்னா இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த டிபேட்லாம் அவங்க கைக்கே போகலையா என்று கூட எனக்கு தெரியாத நிலைமை இருக்குது. இப்போவும் அவர் பாலாஜி வெங்கட்ராமன் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், இப்போ பாக்கி சார் சொல்லட்டும், மும்மொழி கொள்கை தான் சரின்னா பீமாரு ஸ்டேட்டில், பீகார், ஹரியானா அல்லது ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இங்கே எந்த ஊரில் ஹிந்தி தவிர்த்த இன்னொரு மொழி சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை அவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல, அது மூணாவது மொழி அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம், மலையாளம் சொல்லிக் கொடுக்குறோம், தெலுங்கு சொல்லிக் கொடுக்குறோம், எதையாவது ஒன்று சொல்லுங்கள், நான் தமிழ் சொல்லிக் கொடுக்கணும்லாம் நான் சொல்லலை. இன்னொன்று, மொழியை பொறுத்த மட்டில் நீங்கள் வந்து இப்படி நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இப்போ நீங்கள் நார்த்துக்கு போனோன்னா நீங்கள் ஹிந்தி தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், இதே கேள்வியை மிடில் ஈஸ்ட் சொன்னால், யூரோப் சொன்னால், அமெரிக்கா சொன்னால், நம்ம எல்லோரும் உடனடியாக இங்கே போய் வேலை பார்க்க முடியுமா? அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, போன உடனே நீங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நிறையா லாங்குவேஜுக்காகவே நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் இருக்குது, அப்படி வச்சுக்கிறதான் சரியாக இருக்குமே தவிர அது தேவை இருக்குன்னு ஒன்றும் இல்லை. எல்லா மொழிகளும் என்னை பொறுத்தளவில் மூத்த மொழி, இளைய மொழி அல்லது பாரம்பரியமானது, அதிக மக்கள் பேசுகிறது, குறைந்த மக்கள் பேசுவது என்றெல்லாம் கிடையாது. எல்லா மொழிக்கும் உரிய முக்கியத்துவத்தை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் இந்தியாவினுடைய ஐடியாவே என்னென்னா, மதச்சார்பற்ற ஜனநாயகம், பொருளாதார சுயசார்பு, சமூக நீதி, கூட்டாட்சி தத்துவம், இது இந்த நான்கின் கீழ்தான் இந்தியா உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நாம் வந்து வைரவள ஆண்டில் இருக்கோம், 75வது வருடத்தில் இருக்கோம். இது 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 இந்த அடிப்படை தான் இந்தியாவை உருவாக்கி வைத்திருக்கிறது. மொழி அதில் ரொம்ப சமீப காலத்தில் சென்சிட்டிவாக மாறியிருக்கு. அதை வந்து வலதுசாரிகள் திரும்ப திரும்ப அவங்க சொல்கிற அந்த, நான் ஆரம்பத்தில் சொன்னது தான்,
மதம் சார்ந்து ஜாதி சார்ந்து சொல்வதைப் போல மொழியை எப்போதுமே பயன்படுத்துகிறார்கள். அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். நான் இந்தியான்னு சொல்கிறது இந்தியா மட்டும் இல்லை, பல மொழிகள் பேசுகிற எந்த நாட்டிலையும். எனவே இப்போ நீங்கள் வந்து இந்திய தமிழ்நாட்டில் இந்தி பிரச்சார சபை இருக்கத்தானே செய்து, யாராவது போகாதேன்னு யாருமே சொல்கிறதே கிடையாது. உண்மையில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் எனக்கு தெரிந்த பிள்ளைகளிடம் நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தை இருக்குன்னா ஹிந்தியை படிக்க சொல்லுங்கள், ஜெர்மனை படிக்க சொல்லுங்கள், எதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ படிக்க சொல்லுங்கள், சின்ன குழந்தையாக இருக்கையில் எவ்வளோ சாத்தியமோ படிக்க சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஆனால் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி நீ படித்துத்தான் ஆக வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிற போது, அதுவும் நியாயமற்ற முறையில் திணிக்கிற போது, எல்லா விதமான திணிப்பும் எதிர்ப்பைத்தான் சந்திக்கும், இந்தியும் அதைத்தான் சந்தித்து